இந்த 5 இயர்ஸ்ல 5,500 கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம், 5,100 கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஆமாங்க சார், கம்ப்ளீட் எங்களோட ஓன் டிசைன் மேனுஃபேக்சரிங், உங்க ஓன் மிஷின்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். கவரேஜ் அதிகமா இருக்கும், வெயிட்டும் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி 4 டிமாண்ட் இருக்கு, மிக்ஸ்டா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் சீரிஸ் இருக்கு, அதனால தான் இப்ப ஆல்ரவுண்டர் பேர். அதனால தான் ஆல்ரவுண்டர் வச்சோம். இன்னொரு மாடல் இருக்குங்க, ரிஜர் ரோட்டாவேட்டர் சொல்றது. ரோட்டாவேட்டர் ஓட் ரன்னிங் இருக்கும் போது பின்னாடி பாரும் ஃபார்ம் ஆயிட்டு வந்துடும். உங்களை பற்றியும் நம் நிறுவனம் பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம் நம்மள வியூவர்ஸ் கால் சொல்லிருந்தாங்க. வணக்கம் சார். சார், நாங்க எஸ்கே மிஷின் சர்வசக்தி ரோட்டர் கம்பெனில இருந்து பேசுறேங்க. நம்ம டைரக்டா ஃபார்மருக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்க கம்பெனிங்க. எஸ்கே மிஷின்ஸ்ங்கிறது பேரண்ட் கம்பெனி பேரு. சர்வசக்தி, மாப்பிள்ளை, லட்சுமி சரஸ்வதினு 3 பிராண்ட்ல லட்சுமி ரோட்டாவேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரோட்டாவேட்டர் மட்டும் இல்லாம ரோட்டாவேட்டர், மல்ச்சர், ரிஜர் ரோட்டாவேட்டர், பேலர், இந்த மாதிரி 4 மெயின் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். நிறைய வகையான மாடல்ஸ் வந்து ஆர்என்டில இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து பேட்டன்ட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே சார், இது வந்து நம்ம எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார்? சார், கம்பெனி ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே, கம்பெனி ஆர்என்டி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 to 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. சர்வசக்திங்கிற பேர்ல ரோட்டாவேட்டர் மேனுஃபேக்சர் ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 இயர்ஸ்ல 5,100 கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம், 5,100 கஸ்டமர் கொடுத்துருக்கோம். அத்தனையுமே டைரக்ட் டு ஃபார்மர் தான். இதே டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஷிப் இல்லாம டைரக்டா கொடுத்து, டைரக்ட் டு ஃபார்மர் மட்டும் தாங்க. ஆல் ஓவர் சவுத் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல ஹை கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். அதர் ஸ்டேட்ல ஒரு 500 to 600 ரோட்டர் கொடுத்துருப்போம். எல்லாமே டைரக்ட் டு ஃபார்மர் தான், அதனால பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் நமக்கு. ஓகே, ரோட்டாவேட்டர்ஸ் எல்லாம் பாக்கும்போது உங்களோட பிராண்ட் தான் இருக்கு. அப்படிங்கும் போது இதோட டிசைன்ல இருந்து எல்லாமே நீங்க தான் பண்றீங்களா? ஆமாங்க சார், கம்ப்ளீட் எங்களோட ஓன் டிசைன் மேனுஃபேக்சரிங், உங்க ஓன் மிஷின்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். ஃபேக்டரி ஸ்பேஸ் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஃபேக்டரி இருக்கு. ஓகே, ஃபார்மர்ஸ் எல்லாம் டைரக்டா ஃபேக்டரிக்கு தான் வந்து எல்லாமே டைரக்டா விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அலோ பண்றீங்க நீங்க? அலோ பண்றாங்க. யார் வந்தாலும் உள்ள மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்க்கலாம். எந்த மெத்தட்ல மேனுஃபேக்சர் பண்றாங்கங்கறது கூட பாத்துக்கலாம். ஃபேக்டரி ஸ்பேஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஓகே, ஃபேக்டரி லொகேஷன் வந்து வில்லேஜ் குள்ள தான் இருக்கும். அதனால கேக்குறவங்க இந்த ரூட் கேட்டு டைரக்டா வந்தறலாம் சார். ஸோ அதுக்கான லேபர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாமே நீங்களே ஓனா வச்சு நீங்களே இங்கே? ஆமாங்க சார், எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஓன் டிசைன் எங்களோட டிசைனு. ஆரம்பத்தில் டிசைன் மட்டும் எங்களோட தான் இருந்தது. பார்ட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி டிசைன் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கம்ப்ளீட் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் கொண்டுட்டோம். ரொம்ப ஒரு சில காம்பனன்ட் செய்ய முடியாத பார்ட் மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதனால எங்களால் இன்னும் ரோட்டோட கஷ்டம் குறைச்சி தர முடியுதுங்க இதனால. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் அவைலபிலிட்டி உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைச்சிடும் உங்களுக்கு? ஆமாம் சார், ஸ்பேர்ஸ் நாங்க எப்பயுமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப அதிக அளவுல வாரண்டி கவரேஜ் பார்ட்ஸ் எப்பயுமே இமீடியட் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். நிறைய பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு உங்க ஏரியாலே சொந்த உங்களோட லோக்கல் ஏரியாலே கிடைக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதனால ரொம்ப அர்ஜென்ட் ஐட்டம் நீங்க லோக்கல்ல வாங்கிக்கலாம், வாரண்டி பார்ட்ஸ் எங்ககிட்டயும் வாங்கிக்கலாம், லோக்கல்லயும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை பாத்தீங்கன்னா மேஜர் ரோட்டேவேட்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோட்டேவேட்டர் மட்டும் எத்தனை டைப்ஸ் இருக்கு சார்? ரோட்டோவேட்டர்ல நாங்க பேட்டன்ட் வாங்கின வெரைட்டி வந்து ஆக்சுவலா 2 வெரைட்டி இருக்கு. இந்த 2 வெரைட்டியுமே இன்னும் நாங்க மார்க்கெட்டு கொண்டாடல. ஆனா நாங்க ஓனர் டிசைன் பண்ணி யூனிக்கா ஒரு பர்பஸ் இருக்கிற மாடலே பாத்தீங்கன்னா 8 மாடல் இருக்கு. அந்த 8 மாடலுமே இப்ப மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு தான் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த 8 மாடல் இப்ப டீடைலா பாக்கலாமா சார்? பாக்கலாம் சார், ரோட்டோவேட்டர்ஸ் இருக்க இடத்துல இருக்கும். இப்போ வந்து நம்ம ரோட்டோவேட்டர் நிறைய டைப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஓனர் நம்ம டீடைலா பத்தி சொல்லிடுங்க. ரைட் சார். சார், இந்த மாடல் நாங்க ரீசெண்டா டிசைன் பண்ணி லான்ச் பண்ண நியூ மாடல் இது. இந்த மாடல் பேரு ப்ரோ சூப்பர் கேப்ங்கிற மாடல். இந்த மாடல் எதுக்காக தரோம்னா, ரொம்ப களிமண் கருமன் பியூரா கருமன் இருக்க இடத்துல சகதி அதிகமா இருக்கும், பிளேடுக்கு மேல மண்ணு பிடிக்கிற சான்ஸ் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி இருக்க பிளேடுக்கு மேல கிளியரன்ஸ் வந்து 7.5 இன்ச்சஸ் கொடுக்குற மாதிரி மாடல் டிசைன் பண்ணிருக்கோம். எந்த மண்ணில் ஓட்டினா லோடு இல்லாம ஈஸியா ஓட்டுறதுக்கான மாடல் இது. ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் சார். இது வந்து சாதாரணமான எலிவேட்டட் சீரிஸ் மாடல். இதுல நீங்க நார்மலா பிராண்ட்ல வர ரோட்டோவேட்டரோட இதுல வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், 4.5 இன்ச்சஸ் கேப் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் மாடல் இதுலயே மண்ணு பிடிக்க முடியுங்க சார். இது ஒரு டைப்புங்க. இதுல கேப் கம்மியான டைப் இருக்கு, அது செம்மன் சரலைக்கு மண்ணு பிடிக்க முடியலாம். பாத்தீங்கன்னா இது ஆல் ரவுண்டர்ங்கிற சீரிஸுங்க. இந்த மாடல் வந்து 50 HP 8 feet ஓட்ட முடியும். எல்லாமே வந்து ஒரு செமி பினிஷ்ட் ஸ்டேட்ல தான் வச்சிருப்போம். கஸ்டமர் ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஃபிட்டிங் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். இதுல ஜேஎஃப் பிளேடும் போட்டுக்கலாம், எல் பிளேடும் போட்டுக்கலாம். பேக் சைடுல இருக்குல்ல, அது என்ன சார்? சார், அது 8 feet ஹெவி மாடல் சார். இது 55 HP தேவைப்படும். இது 50 HP ஓட்டலாம், லோடு வந்து ரொம்ப மிச்சம் ஆகுங்க. வெட்லாண்ட் ட்ரைலாண்ட் ரெண்டுலயுமே ஓட்டிக்கலாங்க. ஓகே ஓகே, இது வந்து அல்ட்ராங்கிற மாடலுங்க சார். இந்த அல்ட்ரா மாடல் என்னன்னா, அந்த ஃப்ரேம் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா 8 mm இருக்கும். ரொம்ப கல்லுகாட்டுல ஃப்ரேம் டென்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா செய்யப்படுற மாடல் இது. ஃப்ரேம் திக்னஸ் அதிகங்க. இந்த மாதிரி சைட் பிளேட் அப்படி மடக்கி விட்டுருப்போம். இந்த டெத் ஸ்கேட் பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான மெத்தட், ஈஸியா கன்வீனியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி மெத்தட் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹெவி மாடலுங்க சார். வெயிட் அதிகமா இருக்கும், ஆனா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் சைட்ல லாங் லைஃப் வரும் சார்.
நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல வந்து இன்னொன்னு சொல்லி இந்த வாழைக்கு ஒன்னு சொல்லி நீங்க சார், அந்த வாழை ரோட்டோவேட்டர்ல என்னன்னா, வாழை ஓடுறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் முக்கியம். பிளேடுக்கு மேல இருக்கிற கிளியரன்ஸ், ரோட்டோவேட்டரோட ஓவரால் ரிஜிடிட்டிங் சார். இது ரெண்டு மட்டும் இருந்துட்டா போதும். வெயிட் வந்து ஒரு 700 பிளஸ் இருந்துட்டாலே போதும். கஸ்டமர் சொல்ற 1000 கிலோ வரைக்கும் கேட்பாங்க, ஆனா 700 கிலோ எனஃபா தெரியுது. பிளேடுக்கு மேல குறைஞ்சது ஒரு 10 இன்ச் கிளியரன்ஸ் இருக்கும் சார். நார்மலா ஒரு 8 இன்ச் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நிறைய கஸ்டமர் அடைச்சுக்குதுன்னு சொன்னாலும் நாங்க 10 இன்ச் கிளியரன்ஸ் கொடுக்குறோம். இது போல காரமடையில, உடம்புல, பெட்ல, எடப்பாடியில நிறைய பேர் பண்ணலாம் ஓடிட்டு இருக்காங்க சார். சார், இது ஒரு ஆர்டினரியான பார் குமிக்கிறதுக்கான ரோட்டோவேட்டர் சார். ஆர்டினரியா மார்க்கெட்ல இருக்கிற டிசைன் தான். இது செயின் டிரைவ்லாம் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஒர்க்கிங் வித் தான் இருக்கு. மினி ரோட்டோவேட்டர், மினி சீரிஸ்ல வருதுங்க சார். மினில ரிவர்ஸ் ஓரான்னு சொல்ற டைப்புங்க இது. வாழைத்தோப்புக்கு நடுவில் மண்ணை எடுத்து பார் குமிச்சுக்கிட்டே போற மாதிரி டைப்பு. இதை நாங்க வந்து இப்ப டெம்பரரியா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் ஒர்க்கிங் வித்ல மட்டும் டிசைன் பண்ண முடியுது. கஸ்டமருக்கு வந்து ஒரே கஸ்டமருக்கு 2.5 தாப்படும், 3.5 தாப்படும், 4.5 தாப்படும். அதுல ஃபார்வர்ட் இருந்தா கூட ஃபார்வர்ட் ரிவர்ஸும் தாப்படும். இத்தனை வேரியன்ட் இருக்கறனால எல்லாத்தையுமே சைஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொடுக்கவும் முடியல. வாங்கிட்டு போறவங்களுக்கு ஒன் யூஸ் மாதிரி ஆயிருதுங்க. வாங்கிட்டு போன ஒரு ஒர்க்கிங் வித் மட்டும் தான். இதை ஆல்டர் பண்ணி டிரைவர் சென்டர்ல பண்ணி ரோட்டோவேட்டர் ஒர்க்கிங் வித் கஸ்டமரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்ப டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே, எத்தனை அடி வேணுமோ அத்தனை அடி கஸ்டமர் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். 2.5 ல இருந்து ஆரம்பிக்கும். 2.5, 3.5, 4.5, 4.75 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட்லயும் மாட்டிக்கலாம், ரிவர்ஸ்லயும் மாட்டிக்கலாம். ஓகே, இது ஃபார்ம் இருக்காது, நீங்களே ஓனா ஓனா பண்ணுங்க சார். இப்போ கஸ்டமர் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாரு, நாங்க எல்லாம் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஃபைனலைஸ் பண்ணி ஒரு பெர்மனன்ட் ரோட்டோவேட்டர் மாத்திரோம் சார். ஓகே ஓகே, ரொம்ப அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். நான் காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கும் சார். எல்லா வகையான ஃபீல்டுக்கும் ஒரே ரோட்டோவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டோவேட்டர் ஹெவியாவும் டிசைன்ல இருக்கும், செயின் இல்லாம கியர்ல சேரும் சார். ஓகே, நார்மலா ரிவர்ஸ் ஃபார்வர்ட்ல செயின்ல தான் இருக்கும், நாங்க அதை கியர்ல சேரும் சார். பெரிய ரோட்டோவேட்டரா இருக்கட்டும், இந்த மினி சீரிஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஹெச்பி எவ்வளவு ஹெச்பி டிராக்டர் தேவைப்படும் சார்? எல்லாம் அதாவது 6 feet ஒர்க்கிங் வித்னா நார்மலான ஹெவி மாடல் எடுத்தா குறைஞ்சது 45 HP தேவைப்படும் சார். எல்லா வகையான மாடலும் ஈக்குவலா கம்ஃபர்டபுளா ஓடணும்னா 45 HP தேவைப்படும். 5 feet ரோட்டோவேட்டர்னா ஒரு 35 to 37 HP தேவைப்படும். ஆனா எங்க கிட்ட ஆல்ரவுண்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கு. ஆல்ரவுண்டர் சீரிஸ்ல இருந்து லோடு அப்படியே ஒரு 4 HP ரேஞ்சுக்கு லோடு குறைக்க முடியுங்க சார். அதுல உதாரணத்துக்கு 2.5 ல 35 HP 5 feet தான் நார்மலா கொடுத்தா கொடுப்போம். ஆனா 6 feet வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஆல்ரவுண்டர் சீரிஸ் 6 feet கொடுத்துருக்கும், ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு குறைஞ்சது ஒரு 5 HP லோடு மிச்ச ஆகும். வெட்லாண்ட் ட்ரைலண்ட் ரெண்டுமே ஓட்டிக்கலாம். ஆனா நார்மலா இந்த மாதிரி ஹெவி ரோட்டோவேட்டர் எல்லாமே வந்து 42 blade 6 feet ஒர்க்கிங் பண்ணா 45 HP தேவைப்படும். 48 blade 54 HP தேவைப்படும் சார். இதான் நார்மலான டிமாண்டுங்க. இது இந்த ஆல்ரவுண்டர் மாடல் 8 feet ஒர்க்கிங் வித்துக்கு மயிலாடுதுறை தஞ்சாவூர் ஃபுல்லா இதை எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து 8 feet ஒர்க்கிங் வித்து வந்து 50 HP கிடைக்குது. அதனால அவங்களுக்கு வந்து டீசல் மிச்சமாகுது. ஓகே சார், இப்போ எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் இப்போ கேட்குறேன். இப்போ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அதாவது கருமன் களிமண்ணுக்கு சொல்லுவீங்க, சேத்துக்குன்னு சொல்லுவீங்க, பாறைகள்ல ஓட்டுறது ஒண்ணு சொல்லுவாங்க. அதை மட்டும் எனக்கு தக்கடங்க சொல்லிருக்கீங்க. மண்ணு பிடிக்காத ஏரியா, செம்மண் சரல ஏரியா, ஸ்டாண்டர்ட் சீரிஸ் நம்ம இருக்குங்க சார். உங்களுக்கு அப்படியே சத்தியமல் என்ன பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ அதை அப்படியே எதிர்பார்க்கலாம். அது ஓரளவுக்கு மண் பிடிக்கும். 99% ஆஃப் த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா களிமண் கருமன் மிக்சில் இருக்கும், மண் மணல் கூட மிக்சில் இருக்கும். அந்த மாதிரி ஏரியால மண் பிடிக்காம போனோம்னா எலிவேட்டட் சீரிஸ்னு ஒரு மாடல் இருக்கு. அதுல பிளேடுக்கு மேல கை வச்சா ஒரு 4.5 inches கேப் இருக்கும். அந்த கேப்பே போதுமான ஏரியா நிறைய ஏரியாவுக்கு முடிஞ்சு போயிருங்க சார். ஆனா அதுலயும் மண் பிடிக்கிற ஏரியா ரொம்ப ரேரான ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பியூர் கருமன் இருக்கிற ஏரியா இருக்குங்க சார். கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்காக தான் அந்த ப்ரோ சூப்பர் கேப் மாடல் நாங்கள் ரீசெண்டா டிசைன் பண்ணோம். 7.5 inch கேப் இருக்கும். இந்த கேப் உருவாக்குறதுக்காக சைட்ல 4 gear போட்டிருக்காங்க. இந்த கேப் இது ஒரு மாடல் இருக்கு. இதுக்கடுத்து ரொம்ப கல் உள்ள நிலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல கல் அடிச்சு டென்ட் விழுந்துடும் சார். ரொம்ப வருஷம் ஓடும்போது ஃப்ரேம்ல கிராக்கே விழுந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் ரோட்டோவேட்டரோட லைஃபே குறைஞ்சு போயிருதுங்க. இதுக்காகவே ஒரு இந்த மாதிரி ஏரியாக்காகவே ஸ்பெசிபிக்கல அல்ட்ரான ஒரு சீரிஸ் வந்து அங்க காமிச்சோம் இல்லைங்களா. அந்த அல்ட்ரா சீரிஸ்ல ஃப்ரேமோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல போட்டிருப்போம் சார். 8 mm பிளேட்ல இருக்கும். இன்டர்னல் ரீஎன்போர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எந்த காலத்துலயும் டென்ட் வருவது சான்ஸே இல்லைங்க. டிராக்டர் கேஸ்டிங் போர்டு மாதிரி அப்படியே கிடக்குங்க, பர்மனண்டா இருக்கும். இது ஒரு மாடல் இருக்கு. இதை விட்டு ஆல்ரவுண்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கு சார். அதாவது எந்த மாதிரி ஃபார்ம் இருக்குன்னா வெட்லாண்டும் ஓட்டணும், ட்ரைலாண்டும் ஓட்டணும், கவரேஜும் அதிகமா இருக்கணும், வெயிட்டும் கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி 4 demand இருக்கு. மிக்சடா இருக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் சீரிஸ் இருக்கு. அதனாலதான் இப்ப ஆல்ரவுண்டர் பேரு, அதனாலதான் சார் ஆல்ரவுண்டர் வச்சோம். இது இதுக்கு முன்னாடி வேற வேரியன்ட்ல விட்டுட்டு டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வேற வேரியன்ட் மாத்திட்டோம். இது கான்செப்ட் நியூ கான்செப்ட். 6 blade 4 blade தான் இருக்கும். ஆனா ரோட்டரோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 3 rpm அதிகமா இருக்கும். இது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப எல்லாரும் எடுக்கிறதுக்கே தயங்கினாங்க. கம்பெனில டெமோ காமிச்சுதான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப நேரம் 200 farmers மேல எடுத்துறாங்க சார். அதுல சார் இது இல்லாம இன்னொரு மாடல் இருக்குங்க, ரிஜர் ரோட்டோவேட்டர்னு சொல்றது. ரோட்டோவேட்டர்ல பேக் டோர் கழட்டிட்டு நம்ம ரிஜர் செட்டப் நாங்க இனிப்பா டெவலப் பண்ணிருப்போம்.
அந்த செட்டப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். ரோட்டோவேட்டர் ஓட் ரன்னிங்ல இருக்கும் போது பின்னாடி பாரும் ஃபார்ம் ஆயிட்டு வந்துடும். 1.5, 1.5, 2.5, 3 அடி வாய்க்கால் கரை பாத்திக்கிற இந்த மாதிரி எல்லா பாரையும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ட யாருக்கு யூஸ் ஆகும்னா, தனியா பார்க்க வச்சு பார் போறவங்களுக்கு டயர் மீதி நிறைய வருது, அவங்க எல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல டெப்த் பாரோட டெப்த் குறைஞ்சு போயிருது, பாரோட ஹைட் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது, சொட்டு நீர் போறவங்களுக்கு ஒரே டெப்த்தில் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இது எல்லாமே இந்த ரிஜர்ல வந்து உங்களுக்கு இதாயிருது சார், கிளியர் ஆயிருது. ஓகே ஓகே. அதுமே சேர்ந்து ஒரு அட்வான்டேஜா நமக்கு. ஆமா சார், அது எங்களோட ஓன் டிசைன் டிசைன் பேட்டர்ன் வாங்கிருக்கோம். இந்த ரிஜர் வந்து 150 ஃபார்மருக்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்க சார். நீங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்கணும்னா உங்க ஏரியால கஸ்டமர் நம்பர் வாங்கி அவங்கள மீட் பண்ணி எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு எங்கிட்ட ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். வேற ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். மல்ச்சருங்கிறது ஃபார்ம் பேஸ்ட் பண்ணை கழிவுகளை மண்ணுக்கு மேல அப்படியே தூள் பண்ணி ஒரு மல்ச்சிங் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்றதுனால மண்ணோட ஈரப்பதமும் சத்து கன்சர்வ் ஆகிறதுக்காக செய்யப்படுற ஒரு கருவிங்க. இதை ஃபார்மர்ஸ் எதுக்கெல்லாம் அவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் யூஸ் பண்றாங்கன்னா, மரவள்ளி கிழங்குகளை வந்து ரொட்டவேட்டர்ல எவ்வளவு நுணுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நம்ம அதை வந்து நுணுக்கினா ஓரளவுக்கு சின்ன துண்டு வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், ரொம்ப ஃபைனா நுணுக்க முடியாது. மல்ச்சர்ல போடும்போது நல்ல பவுடராக போயிடும், திரும்பி முளைச்சு வரதுக்கான சான்ஸ் இருக்காது. அடுத்து தென்னந்தோப்புல வந்து தென்னை மட்டையை வந்து அப்படியே லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம், தூள் பண்ணிடலாம். கரும்பு சோகையை தூள் பண்ணலாம், மக்காசோளம் பருத்தி மலர் இதெல்லாம் தூள் பண்ணலாம். ரொட்டவேட்டர்லாம் இதை ஓட்டும்போது அவ்வளவு ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா சம்மர் டைம்ல தான் இதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல மண்ணு கடிசா இருக்கும், ரொட்டவேட்டர் ஓட்டும் போது மண்ணுல ஃபுல்லா இறங்காது, குதிக்கும், பிளேடு தேய்மான பிரச்சனை நிறைய அதிகமா இருக்கு, டிராக்டர் கொஞ்சம் அதிக லோடு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சீசன்ல மல்ச்சர் ஓட்டிட்டா இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கும் யாரா இருந்தாலும் சரிங்க, இது ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் ரொட்டவேட்டர் செஞ்சுட்டு இப்ப நீங்களும் ஓன் மேனுபேக்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப மார்க்கெட் பார்க்கும்போது உங்களோட ரொட்டவேஷன் ரேட் கம்மியா இருக்கு சார், எப்படி அவங்களால பாசிட்டிவா கொடுக்க முடியும் சார்? ஒரே ஒரு காரணம் தான் சார், நாங்க ஆரம்பத்துல இருந்தே கவர்மெண்ட் சப்சிடிக்கு போய் அது மூலமா பிரைஸ் குறைக்கலாங்கிற எண்ணத்துல நாங்க ஆரம்பத்துல இருந்து பாலிசி இல்ல. கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து டைரக்ட் டு ஃபார்மருங்கிற ஒரு இதுல பிக்ஸ் ஆயிட்டோம். டீலர்ஷிப் ஆஃபர் வந்தும் கூட அதை நாங்க தாமதப்படுத்திட்டு இருந்தோம், ஏதாவது ஸ்பெஷல் மாடல் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாங்கிற எண்ணத்துல அது தாமதம் இது வரைக்கும் கொடுக்கல. கம்பெனி மேனுபேக்சரிங்ல இருந்து ஃபார்மருக்கு இடையில யாரும் இல்லாம டைரக்டா ஒரு பொருள் போறதுனால பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருது. இதுக்கு மேல நீங்க ஃபார்மருக்கு வந்து இப்ப நாங்க சொல்ற பிரைஸ்க்கு மேல டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் ஆட் ஆகும், அதுவும் வந்து நிறைய பேசிக் மாடல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம். நிறைய ஸ்பெஷல் மாடலுக்கு வந்து டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்சல் கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்கோம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ வருஷம் தண்டி ஒரு 4000 ரேஞ்சில ஈஸியாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே 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 சார். இப்போ நம்ம வந்து ஒரு லொக்கேஷன்ல இருந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ வீடியோ பாக்குறவங்களே வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்கலாம், அதர் ஸ்டேட்ல இருந்து கூட கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிவரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு? சார், நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல்ல டீலர்ஷிப் கொடுத்து பண்ணணும்னு நாங்க ஆரம்பிக்கல, கம்பெனிக்கு பக்கத்துல இருந்து மட்டும் கொடுக்கலாம்னு ஆரம்பிக்கல. ஆரம்பத்துல இருந்தே ஃபார்மர்ஸ் தொலைவுல இருந்தா வந்துட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஸ்பேர்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தோம். அதனால வந்து ஸ்பேர்ஸ் ரொட்டவேட்டர்ல பர்மனன்ட் ஐட்டம், வேறையை மாத்திர ஐட்டம் ரெண்டா பெரியது இல்லைங்களா, அதுல வேறையை மாத்திரக்கூடிய ஸ்பேர்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குங்க சார். ஏன்னா ரொட்டவேட்டருங்கிறது ஸ்பேர்ஸ் தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருச்சு, எல்லா ஸ்பேர்ஸும் நம்ம கிட்டே வாங்கணும்னு எதிர்பார்க்கலீங்க. பிளேடு, பேரிங், ஆயில் சீல் மாதிரி ரொம்ப காமனான ஐட்டம்லாம் நீங்க லோக்கல்லே வாங்கிக்கலாம், எது எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. எங்ககிட்ட வாங்கினா ரேட் கம்மியா இருக்கும், பிளேடுக்கு பிரேக்கேஜ் வாரண்டியோட தருவோம் சார், எதா இருந்தாலும் நாங்க பார்சல் பண்ணி விட்டுருவோம், 1 or 2 days வந்துடும். இதுலயே பாத்தீங்கன்னா வாரண்டி ஐட்டம்னு பிரியுதுங்க சார், வாரண்டி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 1.5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார் கியர் பாக்ஸ்க்கு, அதெல்லாம் வந்து பர்மனன்ட் ஐட்டம் மாதிரி ஒரு கணக்கு. நாங்க அதை வந்து லோக்கல்ல கிடைக்கணும்னு செஞ்சு எதிர்பார்த்தோம்னா நம்மளால அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு வாரண்டி கொடுக்க முடியாது. அதனால நாங்க ஓன் டிசைன் பண்ணி ஹெவியா பார்ட்ஸ் செஞ்சிட்டோம், அந்த மாதிரி பார்ட்ஸ் தான் நீங்க எங்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு 700 ஒரு பீஸ்ல தான் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது, வரவங்களுக்கு வந்து ஒரு 2-3 days குள்ளே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அதனால எங்களுக்கு இப்ப சவுத் இந்தியா ஃபுல்லா குடுக்கறதுனால இருந்து குடுக்கறதா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்பேர்ஸ் ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே தெரியலீங்க சார். இப்ப வந்து இந்த வீடியோ பாக்குறாங்க இல்ல வெளில வேற ஆட்ஸ் பாக்குறாங்கன்னா அவங்க எப்படி வந்து ப்ராடக்ட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சார்? ஃபார்மர்ஸ்க்கு கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கவங்க டைரக்டா கம்பெனி ஈஸியா விசிட் பண்ணிட முடியுங்க, வந்தாங்கன்னா மெஷின் ஷாப் காமிப்போம், மேனுபேக்சரிங் காமிப்போம், கேட் மாடல்ஸ் எல்லாம் காமிப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஆல்டரேஷன் வேணும்னா கம்ப்யூட்டர்லயே எங்களுக்கு செஞ்சு காமிப்போம், இது ஓகேவா டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க புக்கிங் பண்ணிட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு மீடியம் தூரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து டைரக்டா வரதுனாலும் தூரம் அதிகமா தெரியும், அங்க பாக்குறதுக்கு ஒரு அவங்களுக்கு லோக்கல் டீலர்ஷிப் கொடுக்கல இல்லைங்களா, பாக்குறதுக்கு நேரிலேயே மெஷின் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க என்ன பண்ணிடுறோம்னா பக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மரோட கஸ்டமர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம். டோட்டலா 5100 கஸ்டமர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல, கான்சென்ட்ரேட்டடா எவ்ரி 10-15 kilometers கட்டாயம் கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு 4 villages எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லேஜ்ல 2 பேராவது இருப்பாங்க கட்டாயம். நீங்க போய் டைரக்டா விசிட் பண்ற மாதிரி நாங்க தேடி பிடிச்சி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம், ஒரு 2-3 பேர் கஸ்டமர் நம்பர் கூட கொடுப்போம். நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணி கஸ்டமர் எப்படி ஓட்டிட்டு இருக்காங்க என்னன்னு ஃபீட்பேக் வாங்கி
உங்களோட திருப்திக்கு நீங்க என்ன ஃபீட்பேக் கிடைச்சிடும் சார். நாங்க என்னதான் சொன்னாலும் ஓட்டுறவங்க சொல்றத கேட்டா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நீங்க சொல்றது பிடிச்சிருந்தா எங்கிட்ட ஆன்லைன்லயே அங்கிருந்தே புக் பண்ணிக்கலாம் சார். நேர்ல வந்தாங்கன்னு அவசியம் இல்ல, நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. இங்க புது மாடல் ஏதாவது டெவலப்மெண்ட்ல இருக்கும், நீங்க அதையும் பாக்கலாம், மெஷின் ஷாப்பையும் பாக்கலாம். ஏதாவது ஆல்டரேஷன் பண்றதுனால எங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு எங்களுக்கு நீங்க ஆல்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் போன்ல பேசி புரிய கஸ்டமர் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க நேர்ல வரலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். இப்போ 5500 ப்ளஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து கரண்டாக வந்து நம்ம ஒரு நாளைக்கு மந்த்லி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்? சார் மந்த்லி எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 60 ரொட்டோவேட்டர் to 100 ரொட்டோவேட்டர் ஈஸியாக கொடுக்க முடியும் சார். எங்களால் எங்கள்ட்ட சர்வசக்தி பிராண்ட்ல மட்டுமே 60 to 100 கொடுக்குறோம். லக்ஷ்மி சரஸ்வதி மாப்பிள்ளைன்னு சொல்லி இப்போ ரெண்டு நியூ பிராண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே பேரண்ட் கம்பெனிக்கில இப்போ ஆல்ரெடி சர்வசக்தி பிராண்ட்ல 5000 ரொட்டோவேட்டர் கொடுத்த மாதிரி இப்போ லக்ஷ்மி சரஸ்வதி மாப்பிள்ளைன்னு சொல்லி 2 பிராண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் ஆஃபர்ல இருக்குங்க சார். ஒரு நியூ நேம பாப்புலரைஸ் பண்ணலான்னு ஆஃபர் பண்றோம். இப்போ ஆஃபர்னு அது என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஆஃபர் கொடுத்துருக்கீங்க சார்? சார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃபரா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதியில இந்த ஏப்ரல் மாசம் ஸ்டார்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 மிஷினுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணி 42 பிளேட் ரோட்டோவேட்டர் ஹைட் அதிகமான மாடல் வந்து 79900 கொடுத்தோம் சார். ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ இல்ல, ஆனா 79900 ரொம்ப லோ காஸ்ட் சார். ஒரு 20 மிஷினுக்கு மட்டும் தான் பட்ஜெட் அலோகேட் பண்ணி கொடுத்தோம். இப்ப அந்த ஆஃபர் எண்ட் ஆயிருச்சு. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை அவங்க எல்லா டீல் பண்றவங்க ஒருத்தர் நம்பர் தரங்க சார். லக்ஷ்மி சரஸ்வதியோட மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிறாரு, என்னோட பிரதர் தான். அவர்கிட்ட நீங்க பேசி எல்லா கிளாரிட்டி வாங்கிக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. சார் இப்போ விவசாயிகளில் அவங்க நிலம் கருதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தரமான ரொட்டோவேட்டர் மிஷின்ஸில் வந்து இது குறைவான விலையில் கொடுத்துட்ருங்க, எந்த ஒரு மீடியேட்டர்ஸ் இல்லாமல் டேரக்டர் ஃபார்மர்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்தடுத்து இப்போ ஆர்என்டியில் என்னென்னலாம் லைன் அப்பில் வச்சுருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் ஃபியூச்சரில் என்ன மாதிரி யூசேஜ் ஆக போகுது விவசாயிகளுக்கு அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம் சார், அதாவது நார்மலாக எல்லா சொல் இருக்கிற மாதிரியே மாடல்ஸ் நார்மலாக சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சரில் ட்ரெண்ட் மாறும்போது நம்மளால் கீப் அப் பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஆஃபர் பண்ணணும். அதனால எங்களோட கம்பெனி ரெவன்யூவில் ஆர்என்டிக்குன்னு சொல்லி ஒரு போர்ஷன் ஒதுக்கிடுவோம். கண்டினியூஸாக ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிட்டு தான் இருப்போம். டெவலப் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், அது ரிசல்ட் வராது, வேறு மாடலுக்கு மாறும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2016 பேட்டன்ட் வாங்கின மாடல் ஒன்று இருக்குங்க சார், மல்டி ரோட்டார் ரோட்டாவேட்டர்னு சொல்லி. ஓகே, அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம், கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். அதாவது ரெண்டு ரோட்டார் இருக்கும், ரோட்டாவேட்டர்னா ஒரு பிளேடு சாஃப்ட் தான் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பிளேடு சாஃப்ட் இருக்கும். அதில் ஃப்ரண்டில் இருக்கிற பிளேடு சாஃப்ட்டில் வந்து ஜே பிளேடு, அதாவது மண்ணை கிழிச்சிட்டு மட்டும் போகிற மாதிரி பிளேட் போட்டுருவோம். பின்னாடி இருக்கிற ரோட்டருக்கு வந்து ஒண்டி கிழிக்கிற மண்ணை வந்து கட்டி மட்டும் நொறுக்கிற மாதிரி வேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவோம். இதனால் கடைசியில் ரெண்டு சாலில் ஓட்டுற எஃபெக்ட் ஒரு செல்லே கிடைக்கும். அதே ரோட்டாவேட்டரில் மண்ணில் சைடில் வரப்பெடுத்து கட்டுவாங்க இல்லைங்களா சம்மரில், அந்த வேலையை ரொட்டோவேட்டர்லயே பண்ண முடியாமல் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டோவேட்டர் ஓடிட்டே போகும்போது மண் எடுத்து வரப்பு மேலே குமிச்சிட்டே போகும், அது ரோலர் வந்து புஷ் பண்ணிட்டே வரும். அதனால இப்ப லேபர் ஷார்டேஜ் நிறைய இருக்குதுங்க சார். ஃபார்மர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருக்காங்க, லேபர் குறைஞ்சிட்டே போறாங்க இல்லைங்களா. அது முடிஞ்ச வரைக்கும் மெஷின்ல பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம், மேன் பவர் ப்ராப்ளம். நாங்க இந்த நோக்கத்தை ரிஜர்வ் உருவாக்கணும் சார், பவர் போற செட்டப்பும் இதே நோக்கத்தை உருவாக்கணும். ரெண்டு நட ஓட்டுற இடத்துல ஒரே நடையில வேலை முடிஞ்சிருது இல்லைங்களா, அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த மல்டி ரோட்டோவேட்டர் ஒண்ணுங்க, அதுல அந்த வரப்பெடுத்து கட்டுற மாதிரி ஒரு மிஷின், ரோட்டோவேட்டர்லயே விதை போடுற மாதிரி ஆல்டரேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க சார். ரோட்டோவேட்டர்லயே பவர் போட்டுக்கிட்டு பின்னாடி விதையும் போட்டுட்டு போயிட்டு மூணு வேலை ஒரே டைம் முடியும். அது வந்து இப்ப மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கு, நாங்க அதை வேற ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி ரொம்ப லோ காஸ்ட்ல லோ மெயின்டெனன்ஸ்ல வெயிட்டுக்கு ரொம்ப கம்மியா வர மாதிரி ட்ரை பண்றோம். இப்ப மார்க்கெட்ல சூப்பர் சீட்டர் நீங்க பாத்துருப்பீங்க, அதோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோ ரேஞ்சுக்கு நெருங்குற மாதிரி நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு வெயிட் வந்து எல்லா ஃபார்மர்ஸாலையும் ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. முதல் காஸ்டும் அதிகமா இருக்கு, 2 லட்சம் பக்கமா சொல்றாங்க, காஸ்டும் அதிகமா இருக்கு. நாங்க இதை ரெண்டையும் வேற ஏதாவது மெத்தட்ல ஆர்&டி பண்ணி தீர்க்க முடியுமா இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோடக்ட் ஸ்டேஜில் இருக்கோம் சார். ஸோ வீவர்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வசக்தி கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்லேருந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டரில் எவ்வளோ டைப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சார் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மல்ச்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகளோட நலன் கருதி பார்த்தீங்கன்னா குறைந்த வழியில் தரமான ரொட்டோவேட்டர்ஸ் வந்து அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு மீடியேட்டர்ஸும் இல்லாமல். அதனால தான் அவங்களால விலை குறைவாக கொடுக்க முடியுது. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியா இருந்தாலும் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ணி சொல்லி ஃபீட்பேக் கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று நேரில் வந்து வாங்கி பார்த்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க, அங்கே பார்த்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ரொட்டோவேட்டர்ஸ் வேணும், மிஷினரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பமாக சர்வசக்தி எக்ஸ்கே மிஷின்ஸை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வந்து இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார். நன்றி.